ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி கோவில் ஸ்டைல் புளியோத்துரை அதுதான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் புளி குழம்புக்கு போட வேண்டிய பொடி எப்படி செஞ்சுடுறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் கடலப்பகுப்பு உளுந்து கடலப்பகுப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அடுத்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா கிளகு விடலாம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம பண்ணலாம் அடுத்து மிளகாய் நான் வந்து ஏழு மிளகாய் இன்றைக்கி காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் குழம்பு எவ்வளோ ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மதுவி நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா ஆக வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம் நான் பேன் வச்சுட்டு ஆயில் விட்டுக்கேன் ஆயில் வந்து நல்லெண்ணெய் நான் யூஸ் பண்ணிக்கவேன் நீங்கள் மோஸ்ட்லி புளியோதரைக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு அது கொஞ்சம் நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுற ஆயில் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிட்டேன் ஆயில் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிட்டேன் கடுகு புகுஞ்சதும் அடுத்து நம்ம வந்து ஒரு கட்டி பூண்டு உகிச்சு எடுத்து வச்சுக்கேன் அது சேர்த்துக்கலாம் பதிவாக இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்குவேன் சேர்த்துட்டு அடுத்து நிலக்கடலை அது சேர்த்துக்குவேன் ஒரு கைப்பிடி அளவு நல்லா ஃப்ரை ஆகட்டும் அடுத்து ககுப்பில் கொஞ்சம் மிளகாய் மூணு மிளகாய் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் புளி வந்து ஒரு ஐம்பது கிராம் புளி நான் எடுத்துருக்கேன் என்னோட இதுக்கு ஐம்பது கிராம் புளியை கொஞ்சம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்து ஜூஸ் எடுத்து நான் இதில் ஊற்றி வைக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது நல்லா கிளவி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் அப்படியே நல்லா ஒரு கொதி வந்து நல்லா ஆயிலில் பிரிஞ்சு இந்த சைடு வந்துடும் அப்போ அந்த டைம் பார்த்து ஒரு எட்டு நிமிஷம் கொதிக்கட்டும் எட்டு நிமிஷம் கொதித்ததும் அந்த லெவல் வந்துடும் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லையா அந்த பொடி அதை வந்து மிக்சியில் அகச்சி அந்த பொடியை வந்து நான் இதில் கொட்டிட்டேன் கொட்டிவிட்டு நல்லா கிளகி விட்டுடலாம் கிளகி விட்டுட்டு இது வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்ல கெட்டியாக வகணும் அல்வா பதம் அந்த பதத்துக்கு வகணும் நல்லா கிளவி விடுங்க கிளவி விட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இனிமேல் கொஞ்சம் கெட்டியாக ஆக அடிப்பிடிக்கும் இந்த டைமில் நல்லா கிளகி விட்டுகிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு நல்லா அல்வா பதம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இந்த ஸ்டேஜில் நான் வெள்ளம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நாம் எதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம்னா நம்மளுக்கு வந்து புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்த ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் நான் வெள்ளம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு இதை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு ஆயிலில் நல்லா மேலே மிதக்குது இந்த டைமில் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா பதுங்க கெட்டியாக நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம இது சாப்பாட்டோடு சேர்த்து கிளவிடலாம் பாதி குழம்பு நீங்கள் தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டு பாதி மட்டும் வச்சுட்டு சாப்பாடு அதில் கொட்டி விடுங்க அதிகமாகிடும் அதை வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுங்க கோவில் புளியோதரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மசாலா வந்து அப்போதைக்கு அகச்சி நம்ம பண்ணனோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு வீடே வாசமாக இருக்கும் நீங்களும் நமக்கு செஞ்சு பார்க்குங்க என்னோட சேனல் பிடிச்சிங்கிற மகத்தான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க எங்களது நச்சுவையில் உங்களது மனம் தித்தி கேட்டும் தேங்க்யூ